செப்டம்பர் 6 முதல் ஜாம்பி உங்கள் அபிமான திரையரங்குகளில். இல்ல bro, அவங்க டைட்டில் மட்டும் தான் வைக்க தெரியல, மத்தபடி ஓகே தான். சாவுக்கு பதிலா சாவுன வச்சிருக்கலாம். சாவுன வச்சிருக்கலாம் சாவுக்கு பதிலா. ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா தான் இருந்துது. இந்த படம் எதனால புடிக்கலங்க? ஒண்ணுமே இல்லங்க, வெறுமனே ஃபைட் 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 அவ்வளவுதான், வேற அது தாண்டி எதுவுமே இல்ல படத்துல. ரொமான்ஸா? ரொமான்ஸ் காமெடி அப்படின்னா வந்து ஒரு பேப்பர்ல எழுதி பார்த்துட்டு நம்மளே சந்தோஷப்பட்டு போனோம் அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல அதுல. சுத்தமா அத ஓவராலா படம் சுத்தமாவே நல்லா இல்லைங்க. ஒரு தடவை கூட பார்க்க முடியாது. எப்படா விடுவாங்க? சரி, காசு கொடுத்துட்டோமேன்ட்டு வந்து இருக்கிறோம் நாங்க, வேற வழி இல்லாத. இல்லனா இன்டர்வல்ல ஓடி 300 கோடி எடுத்து குப்பையில போட்டுருக்கலாம். நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிரபாஸ் அது ஓகே, அவர் டைரக்டர் என்ன நினைச்சிட்டு எடுத்தாருன்னு தெரியல. ஒரு கதை இல்லாம இன்டர்வல் ட்விஸ்ட்டு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தவிர படம் வந்து ஸ்டண்ட்டும் சரி சிஜிஐலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனே தெரியல. படம் பார்த்து தலைவலி தான் வந்து பட்ஜெட்டை போட்டு குப்பை பார்த்து எடுத்து வச்சுக்கிறானுங்க. ரொம்ப வஸ்டிஜி ஸ்டோரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஜி. எதுவுமே போய் டேப்லெட் போடணும். பயங்கர மொக்கஜி, ஒரு டைம் கூட பார்க்குற மாதிரி இல்லை. லாஜிக்கு ஸ்டோரி எதுவுமே இல்லை. சும்மா ஒரு மாஸ் சீன்ஸ் 4-5 சீன்ஸ் எடுத்திருக்காங்க அவ்வளோதான். தலைவலி தான் மிச்சம் ஜி. ரொம்ப மொக்க. சுத்தமாக இது பிரபாஸ் படத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது, கதை இல்லை சுத்தமாக. ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. ஏன் ப்ரோ? என்ன ப்ரோ? இல்லை ஒரு தடவை பார்க்கலாம். நார்மல் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கொஞ்சம் 10 மினிட்ஸ் தான் ஸ்லோ, மற்றபடி இன்டர்வல் சீன்லாம் செம்ம ட்விஸ்ட் இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அருண் விஜய்லாம் மாட்டியிருக்கார் படத்தில். ஸோ ஓரளவாக நல்லா இருந்துருக்கு. இல்லை இல்லை, அதுதான் நாங்களும் யோசிச்சுன்னு இருக்கோம். யோசிச்சு அப்புறம் சொல்கிறோம். ரொம்ப மொக்கையாக இருந்ததுங்க. என்ன ப்ரோ படமா? இருக்கேன் மைக்கில் கேட்டுரும் போட்டு. இல்லை ப்ரோ, அவங்க டைட்டில் மட்டும் தான் வைக்க தெரியல, மற்றபடி ஓகே தான். சாவுக்கு பதிலாக சாவுன்னு வச்சுருக்கலாம். சாவுன்னு வச்சுருக்கலாம் சாவுக்கு பதிலாக. ஆ, நல்லா இருக்கும் ப்ரோ. மாஸ் சார் ஆக்ஷன் தான் ஃபுல்லாகவே. ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நம்பர் மேலே இல்லை ஜி. பயங்கரமாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை படம். ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். படத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குண்டு. அந்த அளவுக்குலாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஆ, பிரபாஸ் நல்லா பண்ணுங்க. ஆவரேஜ் தான் ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை தான், அது உண்மை தான். பிஜிஎம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாம் உள்ளே உட்காரவே முடியல. லவ் சீன்ஸு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப லென்த்தி, இன்டர்வல் டைம்லேயே எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஹாலிவுட் படத்தோட ரெஃபரன்ஸ் நிறையாவே இருக்குது. கிளைமேக்ஸும் மங்காத்த மாதிரி முடிச்சிட்டாங்க. நல்லா இல்லைங்க, ஃபுல்லாகவே நான் லாஜிக்கல். ஸ்டோரிலாம் எல்லாம் ஓல்டு ஸ்டோரி தான், பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் பார்த்தது தான். ட்விஸ்ட்டு ட்விஸ்ட்டு ஒரே ஸ்டோரி. ஒரு 100 படத்தோட மிக்சிங், 100 படத்தோட சீன். இது தமிழ்லேயே இருக்கு, ஹாலிவுட்லாம் போகணும். தமிழ்லேயே இருக்கு எல்லா சீன்ஸுமே. பார்க்க முடியாது. வேஸ்ட்டு ப்ரோ படத்தில். அதே தான், எதுவுமே இல்லை. ரொம்ப தலைவலி தான் வந்தது மிச்சம். இந்த பக்கம் வர வேணாம், பெட்டர். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி ஏன் தெரியல கேட்குறீங்க? நல்லா தான் இருந்துச்சு. படம் பிடிக்கலையா? நல்லா இருந்துச்சு. வேற ஒன்றும் பிடுங்காதீங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி லவ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் வளர்ந்துருக்கோம். ஆ, இருந்துச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமாம், பரவாயில்ல தான். அவரேஜ் பையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் சீரியல் டைப், செகண்ட் ஆஃப் ஓகே ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ். ப்ரபாஸ் ஆக்டிங் ஆஸ் யூஸ்வல். ஸ்டோரி நோ ஸ்டோரி, ஒன்லி ஆக்ஷன்.